தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இன்று முதல் புதிய ஊரடங்கு அமலுக்கு வர உள்ளதால் தனியார் பேருந்துகள் இயக்கம் இருக்குமா இல்லையா தனியார் பேருந்துகள் எப்போது இயங்கும் தனியார் பேருந்துகள் இயங்காததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இந்த பெல் ஐக்கினை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க பார்க்கலாம் தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலை தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் மே மாதம் முதல் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதியுடன் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கு மேல் மேலும் சில தளர்வுகள் கொடுக்கப்படும் என எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது இதனிடையே தமிழகம் முழுவதும் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ள தளர்வுகளின்படி அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை ஐம்பது சதவீத இருக்கைகளுடன் பேருந்துகளை இயக்கிக்கொள்ளலாம் என அனுமதி வழங்கியுள்ளது அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன ஆனால் பல மாவட்டங்களில் தனியார் பேருந்துகள் இயக்கம் இன்னும் துவங்கவில்லை இதனிடையே தமிழகத்தில் நூறு சதவீத இருக்கை வசதிகளுடன் பேருந்துகளை இயக்கத்திற்கு அனுமதி கொடுத்தால் மட்டுமே தனியார் பேருந்துகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் கூறுகையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு கட்டுப்பாடுகள் முழு ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளதால் கடந்த இரண்டு மாதங்களாக பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்கத்திற்கு அரசு அனுமதி கொடுத்துள்ள நிலையில் அரசு பேருந்துகள் மட்டும் செயல்பட்டு வருகிறது தமிழகத்தில் தினசரி பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதால் ஐம்பது சதவீத பயணிகளுடன் தனியார் பேருந்துகளை இயக்குவதில் எங்களுக்கு உடன்பாடுகள் இல்லை அதனால் தனியார் பேருந்துகள் இயக்கம் குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இருப்பினும் ஒரு சில மாவட்டங்களில் தற்போது தனியார் பேருந்துகள் செயல்பட்டு வருகிறது தமிழகத்தில் நூறு சதவீத பேருந்து சேவைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் மட்டுமே தனியார் பேருந்துகள் இடும் என தெரிவித்திருக்கிறார் பெட்ரோல் டீசல்லாம் அதிக அளவில் உயர்ந்துடுச்சு இதே ஐம்பது சதவீத பயணிகளோட பேருந்தை இயக்கினா அதிக அளவில் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால இயக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க எப்போ நூறு சதவீத பயணிகளோட பேருந்துகளை இயக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் வந்து தனியார் பேருந்துகளை இயக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க வர இருக்கிற அடுத்த ஊரடங்கு காலங்களில் அதற்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்